வணக்கம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் வரக்கூடிய வசதிகள் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க. இமேஜ் பிளே கிரவுண்டில் எப்படி நம்மளோட ஃபோட்டோஸை பயன்படுத்தி 3D அண்ட் 2D இமேஜஸ் ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரீசெண்ட் எபிசோடில் கவர் பண்ணியிருந்தோம். அதுக்குண்டான தீம்ஸ், டெம்ப்ளேட்ஸ், ஆக்சசரிஸ் இதெல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதோட ரிலேட்டடான இந்த ஜென்மோஜி அப்படிங்கிற ஃபீச்சரை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துருவோம். வாட்ஸ்அப் அல்லது மற்ற மெசேஜிங் அப்ளிகேஷன்ஸில் கீபோர்டில் நீங்கள் எமோஜி கீபோர்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மோஜியோட ஐக்கான் வந்துருக்குங்க. அதை டேப் பண்ணும்போது நம்மளுக்கு அகெயின் இமேஜ் பிளே கிரவுண்டோட ஒன் ஆஃப் த ஃபீச்சரான இந்த ஜென்மோஜியோட இன்ட்ரோவுக்கு ஃபஸ்ட்டு உங்களை எடுத்துகிட்டு போகும். ஒன்ஸ் அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி என்ன கிரியேட் பண்ண முடியும், இந்த எமோஜிஸ் எப்படி நீங்களே கஸ்டமாக கிரியேட் பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட் என்டர் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்க்ரீனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் சென்டென்ஸ் அல்லது ப்ராம்ப்ட் ஒன் வேர்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அதுக்குண்டான கிராஃபிக்கல் எமோஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு 2D இமேஜ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்குங்க. மோர் லைக் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட் மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க. இமேஜ் பிளே கிரவுண்டில் ஜெனரேட் ஆகக்கூடிய இமேஜோட பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்ட் கட் அவுட் ஆப்பிள் கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை டேப் அண்ட் ஹோல்டு பண்ணி ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு கஸ்டம் ஸ்டிக்கரோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜென்மோஜியை நான் பார்க்குறேங்க. ரைட் நவ் ஏதாவது ஒரு பர்சன் நேம், ஸ்டீவ் ஜாப்ஸ், டிம் குக் அல்லது ஏதாவது ஒரு கண்ட்ரி ஃபிளாக் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகாது. இமேஜ் பிளே கிரவுண்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நம்மளோட ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி அதை நம்ம வந்து எமோஜியா அந்த ஜென்மோஜியை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. எதர் க்ளோஸ் அப் ஷாட் அல்லது உங்களுக்கு ஹாஃப் பாடி வரைக்கும் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிக்கர் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அனிமல்ஸ் நேம் பேஸ் பண்ணி ட்ரீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நேம்ஸ் ஜெனரிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கட் அவுட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வந்து கிரியேட் ஆகும். வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தேர்ட் பார்ட்டி எமோஜிஸை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணின இமேஜஸை நீங்கள் ஃபோட்டோஸ் ஆப்லேருந்தே பண்ணினீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணும் இல்லைங்களா. அதே சிமிலர் பேட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மோஜியை நம்ம சப்போஸ் வாட்ஸ்அப் அல்லது மற்ற மெசேஜிங் ஆப்பில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கராக கன்வெர்ட் ஆகி போகிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ரெகுலராக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மைலி எமோஜி அண்ட் மற்ற எமோஜி கீபோர்டில் இருக்கக்கூடிய எமோஜிஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கஸ்டம் எமோஜிஸை ஒன்ஸ் iOS 18.2 அஃபிஷியலாக ரோல் அவுட் பண்ணினதுக்கப்புறம் நம்மளால் பயன்படுத்த முடியுங்க. அண்ட் இந்த ஜென்மோஜி ஃபீச்சரும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட ஒரு பார்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு iPhone 15 Pro அண்ட் அபோவ் மாடல்ஸ்க்கு தான் வரும். ரைட் நவ் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. எரர் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஆப்பிளுக்கு ரிப்போர்ட் பண்ணி இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் iOS 18.2 அஃபிஷியல் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு December 2nd வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க. ஓவரால் இந்த ஜென்மோஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.